அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வீவர்ஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது சனி பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் இரண்டு முறை ராசி மாற்றம் அடைகிறார் சனி பகவான் இப்போது கும்ப ராசியிலிருந்து வக்ரம் பெற்று மகர ராசிக்கு மீண்டும் திரும்ப இருக்கிறார் இப்படிப்பட்ட சனி பயிற்சி பாத்தீங்கன்னா யோக காரகனான சனி பகவானின் பார்வையினால் யாருக்கு யோகம் யாருக்கு சோகம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் இப்போது மனிதர்களிடையே எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனியின் இந்த வக்கர பயிற்சி யாருக்கெல்லாம் மாறுதல்களை ஏற்படுத்த போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் அதனால் வீவர்ஸ் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவான் கர்மகாரகன் ஆயுள்காரகன் என்பதால் சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி போன்றவை பொதுவாகவே ரொம்பவே கவனிக்கப்படுதுங்க அதை வைத்து சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பாங்க காலம் பார்த்து செய்யும் காரியம் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை சனி பகவான் வக்ரகதியில் பயணம் செய்யும் இந்த காலத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஜூன் ஐந்தாம் தேதியிலிருந்து கும்பராசியில் சனி வக்ரமாக பயணம் செய்தாலும் ஜூலை பன்னிரண்டாம் தேதி வரை சனி வக்கரமாக மகர ராசியில் இருப்பார் ஜூலை பனிரெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் மகர ராசியிலேயே வக்ரகதியிலே தான் பயணம் செய்ய போறாரு குறிப்பா ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் யோக காரகன் சனி வக்கர பயிற்சி அடையும் இந்த காலகட்டத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு என்ன செய்யக்கூடாது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறதுங்க அதாவது சனி பகவான் மந்தக்காரகன் என்பதால் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படலாம் சனி பகவான் ரிஷபராசிக்கு நற்பலன்களை தரக்கூடியவர் சனி பகவான் தர்ம கர்மாதி யோகத்தை தரக்கூடியவர் ஏனென்றால் உங்கள் பாக்கியாதிபதியும் அவர்தான் தர்ம கர்மாதிபதியும் சனி பகவான் தான் சனி பகவான் யோக கிரகம் வர்க்கரகதி அடையும் போது நற்பலன்கள் அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல பெரிய பாதிப்புகளையும் அவர் நிச்சயம் தரமாட்டார் ஆட்சி பெற்ற கிரகங்கள் வக்ரமானால் சுமாரான பலன்களையே தரும் சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இயங்குகிறார் பத்தில் சனி அடைந்திருப்பதால் மகரத்திலிருந்து பார்க்கும் பார்வை அதிக பாதிப்பை தராது டசா புத்தி சரியாக நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை நிச்சயம் கொடுக்கவே கொடுக்காது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாப வீட்டையும் மூன்றாம் வீட்டினையும் ஆர்வம் வீட்டினையும் பார்வையிடுகிறார் உங்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற நினைத்திருப்பீர்கள் எல்லாமே தடையாக இருந்திருக்கும் இந்த வக்கர காலத்தில் சில முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கலாம் கடன் பிரச்சனைகள் நீங்கும் நோய் பாதிப்புகள் வந்து விலகிவிடும் இந்த காலகட்டத்தை நீங்கள் நிச்சயம் பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த வக்கரகதி காலத்தில் பெரிய அளவில் பண முதலீடுகளை செய்ய வேண்டாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் அக்கறை செலுத்துவதே அவசியம் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிக்கல்கள் அதிகரிக்கும் புது வீடு வாங்க முயற்சி செய்ய வேண்டாம் பழைய வீட்டை வாங்கியே புதுப்பிக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களின் புகழ் பரவும் செல்வாக்கு அதிகரிக்கும் குறிப்பா ரிஷபராசி ரிஷப ரக்னக்காரர்களுக்கு வக்கரசனியால் இரவு நேர பயணங்களை தவிர்த்தால் போதுமானது புதிய வண்டி வாகனங்களை இந்த காலத்தில் வாங்க வேண்டாம் வாம்பு வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகதாம் இந்த காலம் அமையப்போகுது போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி வக்ர பயிற்சினால் அதாவது மகரத்திற்கு திரும்பும் சனியினால் பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு யோகமான ஒரு அமைப்பும் இருக்குங்க அதாவது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கியிருந்து பலன்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் தான் சனி இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறார் சனிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக் நிவர்த்தி அடைவார் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் செஞ்சுரிப்பார் சனி பயிற்சியினால பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ர காலத்தில் தொழிலிலிருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பணக்கஷ்டம் நீங்கும் கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் காலமாக இந்த காலம் அமையுங்க அதாவது இந்த காலம் அப்படின்றது ஜூலை முதல் அக்டோபர் வரை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சனியின் வக்ர பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் நாம் நன்மையை கொடுக்கும் அதாவது முதல்ல ரிஷபராசிக்கு எப்படி நன்மையை கொடுக்குமோ அதே போல மேசராசிக்கும் நல்லதுதாங்க பொருளாதார வசதி அதிகரிக்கும் வேலைக்காக நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு புதிய வேலை கூட கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் வளர்ச்சியடையும் அதிக லாபம் கிடைக்கும் உழைப்பு வீண் போகாது காரிய வெற்றி உண்டாகுங்க அதே போலதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சியினால புதிய வேலை கிடைக்கலாம் சுப காரியங்களால் மனதில் மகிழ்ச்சி பொங்கலாம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி வரும் நண்பர்களால் நன்மை அதிகமாக உண்டாகுங்க அதே போலதாங்க கடகராசிக்கு நான்கு மாத காலம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுங்க சனியின் சஞ்சாரத்தினால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடி காணப்படும் புதிய செயல்களை செய்யும் போது எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்தால் போதுமானது வேலை அதிகரிக்கலாம் கோவிலுக்கு சென்று இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் கஷ்டங்கள் காணாமல் போகும் அதே போலதாங்க குறிப்பாக அதுவும் மகர ராசியிலேயே இருக்கே அப்போ மகரத்துக்கு என்ன அப்படின்றது தான் பலருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கும் மகரத்திற்கு பார்த்தீங்கன்னா வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும் அரசு வழியில் நன்மைகள் நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் கூடவே செலவுகளும் எட்டி பார்க்கலாம் விரைய செலவுகளை தவிர்த்து சுப செலவுகளாக மாற்றுங்க திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க இதே பலன்கள்தான் தான் மீனராசினருக்கும் ரொம்பவே நல்லதா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி ரொம்பவே அதாவது யோகமா இருக்கக்கூடிய ராசியை தெரிஞ்சுக்கிட்டோமே சனி நான் நிச்சயம் அகலக்கால் வைக்கக்கூடாது நிதானம் தேவைப்படக்கூடிய ராசி இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அது எந்தெந்த ராசி அப்படின்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தான சனி அதாவது மேச ராசி மேச லக்னத்துல பிறந்தவர்களுக்கு பத்து பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதி தொழில் அந்த லாபஸ்தான அதிபதி தொழில் வேலையில் உங்களின் திறமையை அதிகரிக்கும் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா ராசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் மன அமைதி இழந்து தவிப்பவங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் வேகம் அதிகமாகும் அந்த வேகத்தை குறைத்து பொறுமையை காப்பது நல்லதாகும் சனி பகவான் பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு வக்ரகதியில் பயணம் செய்யும் சனியினால் வேலையில் முன்னேற்றம் உண்டானாலும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வக்ர சனினால பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேருக்கு அதனுடைய பாதிப்பு அப்படின்றது குறைவாகவே இருக்குங்க அதனால நிச்சயம் நீங்க இதுக்காக நிறைய பேர் வருத்தமோ பயமோ கொள்ள தேவையில்லைங்க குறிப்பா இப்போது சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா சனி பகவான் கண்டக சனியாக அமர்ந்து கவலைக்கு ஆளாக்கி வருகிறார் சனி பகவான் பின்னோக்கி நகர்வதால் சில நன்மைகள் தான் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்க சகோதரர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் தாயாரின் உடல்நிலை ஒரு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க சந்தர்ப்பமும் அமையலாம் சிலர் வேலை விஷயமாக குழந்தைகளை விட்டு பிரியவும் நேரிடலாம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிவார்கள் பொறுப்பும் குடும்ப பாரமும் தானாகவே வந்து உங்கள் தலையில் உட்கார்ந்து கொள்ளும் சுப காரியங்கள் நடக்க சற்று போராட வேண்டியது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக அடிவயிற்றில் பிரச்சனை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படாமல் சிலருக்கு காதல் மலர போகுதுங்க திருமணம் கூட நடக்கலாம் இதே மாதிரிதாங்க கண்ணீராசி ராசிக்காரங்களை பொறுத்தவரை தற்போது ஆறாம் வீட்டில் உள்ள சனியால் அபரிவிதமான யோகங்களை பெற்று வரும் நீங்கள் கவலையற்று கொஞ்சம் இருப்பீங்க சனியின் வக்ர சஞ்சாரத்தினால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அதனால் தேவையற்ற மன உளைச்சல்கள் தான் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் நெருங்கிய உறுப்பினர்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் இருக்குங்க இருக்கும் பொருட்கள் கையை விட்டு போகும் நாணயம் தவறி நடக்கும் சூழ்நிலையும் ஏற்படலாம் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் திருமணம் என்று வரும்போது சற்று போராட்டமாகவும் மாறலாம் திருப்தியான மனநிலையில் இருப்பதே இதற்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பணவரவு வரவு அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு தாராளமாகவே இருக்குங்க அடுத்ததாக ஏழரை சனி ஆட்டி படைத்து தற்போது சனி பகவான் அதிசாரமாக மூன்றாவது வீட்டில் தனுசு ராசிக்கு அமைஞ்சிருக்காரு சனி பகவான் வக்ர சஞ்சாரத்தினால் சிலருக்கு உயர்கல்வி பயிலவும் வெளிநாடு செல்லவும் யோகம் சிலருக்கு அமையலாம் விரைய செலவுகள் அடிக்கடி வந்து போகுங்க வீடு மற்றும் ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு வந்து சேரும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க தேவையற்ற கடன் வாங்குதல் கூடாது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமும் செலுத்துதல் வேண்டும் புது முயற்சிகளில் அதிக கவனமுடன் இருக்கணும் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் அதனால் அலைச்சல்களும் அசதியும் அதிகரிக்கலாம் பாதிப்புகள் குறைய திருநள்ளாறு நல தீர்த்த குளத்தில் நீராடி சனி பகவானை நீங்க வணங்கலாங்க இப்போது அதாவது பன்னிரெண்டு ராசினருக்கான ஒரு சுருக்கமான பலன்களை நிச்சயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சனி பகவான் முடிந்த அளவுக்கு இப்போ வக்கரகதியில பின்னோக்கி செல்றதுனால அனைத்து விஷயங்களும் குறிப்பாக சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்க ஒவ்வொரு ராசினருக்குமே வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தோடு புண்ணிய நதிகளுக்கு சென்று வாருங்க அதற்குண்டான பலன் அப்படின்றது மேலும் உங்களுக்கு நன்மையாக மாறலாம் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சனி பயிற்சியினால் யாருக்கு யோகம் யாருக்கு பாதகம் அப்படின்ற ஒரு தலைப்பின் மூலியமாக ஒவ்வொரு ராசினருக்கான ஒரு சுருக்கமான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ